இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் உண்டியலில் காணிக்கை செலுத்த வேண்டாம் என்றும் அந்த பணம் கோவிலுக்கு செல்லாமல் வேறெங்கோ செல்வதாகவும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷித் துறவியர் மாநாடு மதுரை பழங்காநத்தத்தில் நடைபெற்றது. கோவை காமாட்சி ஆதீனம், மன்னார்குடி ஜீயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய மதுரை ஆதீனம், கோவிலுக்குள் அரசியல் புகுந்துவிட்டதாகவும் கோவில் சொத்துக்கள் காணாமல் போவதாகவும் குற்றம் சாட்டினார். அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோவிலில் என்ன நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார்.